வணக்கம் அண்ட் வெல்கம் டு சவுத் இண்டியன் குக்கரி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு டின்னர் ரெசிபி, எக் கொத்து இட்லி, முட்டை கொத்து இட்லி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்த்துடலாம். இப்போ இந்த முட்டை கொத்து இட்லிக்கு முதல்ல தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். 4 இட்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வந்து உடச்சி வச்சுருக்கேன், உதிரி உதிரியாக வந்து உடச்சி வச்சுருக்கேன். நம்ம இட்லி உப்புமாக்கில் உதிர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து உதிர்த்து வச்சுருக்கேன். ஒரு 2 முட்டை வந்து உடச்சி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம மார்னிங் வந்து நம்ம பண்ண இட்லி வந்து மீந்ததுன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம நைட் வந்து தயார் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை அண்ட் 1 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு பவுடர் சால்ட் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் வந்து எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு. கொஞ்சமாக வந்து டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள் வந்து எடுத்திருக்கேன். 1 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அண்ட் மசாலா ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு 1-2 பிரியாணி இலை, 1 சின்ன துண்டு வந்து பட்டை, கொஞ்சமாக சோம்பு, 2 கிராம்பு லவங்கம் அண்ட் 1 ஏலக்காய் வந்து வச்சுருக்கேன். 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக வந்து சோம்பு, 2 கிராம்பு லவங்கம் அண்ட் 1 ஏலக்காய் தாளிக்கிறதுக்கு மசாலா ஐட்டம். நீங்கள் வேணும்னா பார்த்தீங்கன்னா வந்து கரம் மசாலா பவுடர் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 1 பெரிய நாட்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது இந்த அளவுக்கு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். 1 சின்ன துண்டு இஞ்சி, 1-4 பல் பூண்டு வந்து நல்லா போட்டு இந்த மாதிரி மையை அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி 1 பெரிய கடாய் வச்சுருக்கேன். கடாயும் நல்லா காஞ்சிருச்சு. ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஆனியன் சேர்த்துக்கிறேன். கடுகு வந்து இப்போ நல்லா பொரியுது. இப்போ இதோட வெங்காயம், வெங்காயத்தோடவே வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் பாஸ்தா குக் ஆகிறதுக்காக. உப்பு வந்து இதுக்கு நிறைய எடுத்துக்காது, பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூடவே வந்து இந்த மசாலா ஐட்டம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே வந்து நல்லா வதக்கணும். அண்ட் இது கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். 1 பச்சை மிளகாய் அண்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு, கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. இதோட வந்து வெட்டி வச்ச 1 பெரிய நாட்டு தக்காளி சேர்த்துக்கிறேன். இதுவும் வந்து நல்லா மசிஞ்சு வேகணும். இப்போ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அண்ட் இது கூடவே பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து சிம் ஆக்கிட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அண்ட் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ இந்த தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு அண்ட் சோம்பு அண்ட் 1 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு லவங்கம் அண்ட் 1 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அது வேணான்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரம் மசாலா பவுடராக கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஐட்டம்ஸ்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் குக் பண்ணணும். இப்போ வந்து நம்ம போட்ட இந்த இஞ்சி பூண்டு விழுது, இந்த கொஞ்சமாக மிளகாத்தூள் அண்ட் மஞ்சத்தூள் நல்லா வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட உடச்சி வச்ச 2 முட்டையை சேர்த்துக்கிறேன். அடுப்பை வந்து சிம் ஆக்கிட்டு 2 உடச்சி வச்ச முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா பார்த்திங்கன்னா அப்படியே வந்து உடச்சி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் 2 மினிட்ஸ்லேயே வந்து இந்த எக் குக் ஆகிடும், நிறைய நேரம் எடுத்துக்காது. இப்போ நம்ம வந்து முட்டையை வந்து உடச்சி விட்டு பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிட்டோம். இப்போ இது கூடவே உதுத்து வச்ச இட்லியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 4 இட்லியை வந்து உதுத்து வச்சுருக்கேன் காலையில் வந்து மிச்சமானது. இதை வந்து இதோடு சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலையில் நம்ம பண்ணுற இட்லி வந்து மிச்சமாச்சுன்னா இந்த மாதிரி 1 டின்னர் வந்து ஈஸியான 1 டின்னர் வந்து செஞ்சிடலாம். அண்ட் இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளோட முட்டை கொத்து இட்லி வந்து தயாராகிடுச்சு. ரொம்பவே வந்து 1 ஈஸியான ரெசிபி.
ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும் இது பண்ணுறதுக்கு. அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். நம்மளோட இந்த இட்லி ஆட் பண்ணினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிம்மர்லேயே வச்சு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து பெரட்டி விடுங்க. அப்போ தான் வந்து நல்லா அந்த இட்லிக்குள்ளே அந்த மசாலாஸ்லாம் இறங்கும். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே சாட்டே பண்ணிவிட்டு இந்த வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கொத்து இட்லி வந்து தயாராகிடுச்சு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக் கொத்து இட்லி, முட்டை கொத்து இட்லி வந்து தயார் பண்ணி முடிச்சிட்டேன். நம்ம வந்து மார்னிங் வந்து மீந்து போன இட்லியை பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த மாதிரி வந்து டின்னருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து ஈஸியாக டேஸ்டியாகவும் இருக்கும். எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோட குக்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி.